அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து குமரகோபுரன், கே எம் பேர் மூவிஸோட மேனேஜிங் டைரக்டர். இன்னைக்கு எங்களுடைய உழைக்கும் கைகள் திரைப்படத்தை வந்து சத்யராஜ் சார் அதோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாங்க. சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கே எம் பேர்ஸ் சார்பில் திரு குமரகுருபுரன் அவரது மகன் சூர்யா இருவரும் இணைந்து என்னை கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் ஆக்கியிருக்காங்க. இந்த உழைக்கும் கைகள் படத்து மூலமா இந்த உழைக்கும் கைகள் இன்றைய இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். அதாவது இன்றைய இளைஞர்கள் புரட்சித் தலைவருடைய நல்ல கருத்துள்ள பல படங்களே அவங்க பார்த்துருப்பாங்க. இதனால் இந்த விவசாயி இன்றைய சூழ்நிலைக்கு மிகவும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை கூறிய ஒரு அருமையான படம். அந்த படத்தை நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து பல இடங்களில் குற்றாலம், தென்காசி, அவங்க ப்ரொடியூசர் சொந்த ஊர் வேட்டரப்பட்டி, இந்த பக்கம் கொல்லிமலை அடிவாரம், பல இடங்களில் இதை நல்லபடியாக ஷூட் பண்ணி மிக மிகுந்த பொருட்செலவில் புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் உலகம் போகிற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தித்திக்கு விருந்து அமையணும்னு ப்ரொடியூசர் அவர்கள் அதான் பணத்தை பற்றி கூட கவலைப்படாமல் நல்லா இதை இந்த படத்தை எடுத்து கொடுத்ததுக்கு முதல் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இன்றைய ரசிகர்களுக்கு புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு தித்திக்கும் விருந்தாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பாடல்கள் ஐந்தும் அருமையாக வந்திருக்கு. எல்லா இதுக்கு அதான் இந்த படத்தை உருவாக்கின எல்லாமே அதாவது ஒவ்வொன்றா சொல்லிட்டு தான் டைம் ஆகும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இதுக்கு வந்து எடிட்டர் நம்ம பாரதி அவர் ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காரு. சிங்கப்பூரில் 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்துருந்தார். இதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவர் சதாசவம் பண்ணார். பிஆர்ஓ விஜய் முரளி அவரை பற்றி அதான் அவர் இந்த படத்துக்காக மிக சிறந்த முறையில் விளம்பரங்கள் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த படத்தில் ஜாகுவார் தங்கம் அவர்கள் நம்பியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு. நம்ம இசை வந்து சங்கர் கணேஷ், அதான் 1000 படங்களுக்கு மேலே அவரை பற்றி நம்ம சொன்னால் மிகை ஆகிடும். சங்கர் கணேஷ் அவர்கள் அற்புதமான முறையில் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தில் அசோகன் கேரக்டராக தமிழ்நாடு மேடை நடன சங்க தலைவர் நாட்டியாளர் பிரேம்நாத் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் வெல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் இதை ரிலீஸ் பண்ணி பெருமை சேர்த்தினார். இன்றைக்கி ட்ரெய்லரை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் அவரை எம்ஜிஆருடைய எந்த இதுனாலும் அவர் தவறாமல் அதை பார்க்கக்கூடியவர். அவர் என் மேலே பல வருடங்கள் அவர் என்னை கவனிச்சிட்ருக்கிறாரு. அவர் இந்த படத்தை குறிப்பாக ஒரு சில பாடல் காட்சிகளை போட்டு காமிச்சோம், ரொம்ப பாராட்டினார். அது புரட்சி தலைவரே என்னை பாராட்டினதான் நான் நினைக்கிறேன். உலகெங்கிலும் உள்ள புரட்சித் தலைவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் உழைக்கும் கைகள் அவர் அதாவது டிசம்பர் 24 இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நீங்கள்லாம் மிகுந்த ஆதரவு, அதாவது இந்த படத்தை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக்குங்க. இதில் ஏற்கனவே நான் அறிவிச்சிருக்கிறேன், எனது வருமானம் முழுவதும் ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ள கல்வி செலவுக்காக கொடுக்குறத நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதே போலவே ப்ரொடியூசர் அவர்களும் மருத்துவ இதாக செய்கிறோம். வெறும் வாய் வார்த்தைகள் இல்லை, உண்மையாலுமே ஏழைகளுக்கு செய்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்திருக்கிறோம். அடுத்தடுத்து இன்னும் பல படங்கள் புரட்சித் தலைவருடைய படத்தை ரீமேக் பண்ணுறோம். உங்களுடைய பேர் ஆதரவு வேணும்னு தயவுசெய்து கேட்டுக்கிறேன். யார் பேராவது விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சூர்யா. நான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசராக இருக்கேன். நானும் எனது தந்தையும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தோட்டத்திலே இருக்கிறதுனால அவரை மையப்புள்ளியாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ மக்களோட பேராதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடச்சி இந்த படத்தை வெற்றி படமாக தருமாறு கேட்டுக்கோங்க. ஓகே.